Hello dear students, welcome to Mathematics Education in Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 12th Max Exercise number 4.5 ல 5th sum பார்க்க போறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5th sum பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் அப்படியே 6th sum ஆ நம்ம அத கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் 5th sum ஓட ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம். 5th sum ல என்ன கொடுத்திருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். So prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx இந்த மாதிரி வரும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறத நம்ம LHS அப்படின்றத எடுத்துக்கலாம். LHS பார்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மூணு விஷயம், tan இன்வர்ஸ் ஆஃப் x plus tan இன்வர்ஸ் ஆஃப் y plus tan இன்வர்ஸ் ஆஃப் z னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறேன். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் x ஐயும் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஐயும் மட்டும் எடுத்துக்கிறேன். சோ tan இன்வர்ஸ் ஆஃப் x plus tan இன்வர்ஸ் ஆஃப் y இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஆஃப் x tan இன்வர்ஸ் ஆஃப் y க்கு tan இன்வர்ஸ் ஆஃப் x plus y divided by 1 minus xy அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நல்லா கிளீனா தெரியும். இதான் நம்மளுக்கு ஃபார்முலா, அதாவது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே டைரக்டா நான் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது கொடுத்துருக்கிற ரெண்டு வேல்யூவை மேலே ஆட் பண்ணி எழுதணும், டிவைடுக்கு கீழே 1 மைனஸ்ன்னு போட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். இதுதான் விஷயம். இது ரெண்டையும் மேலே ஆட் பண்ணி எழுதணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 1 மைனஸ் அப்படின்னு போட்டு எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதே விஷயத்தை நம்ம திருப்பியும் ஃபாலோ பண்ண போகிறோம். எதுக்குன்னா மூணுத்துக்கும் சேர்த்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தோம் இல்லையா, இப்போ மூணுத்துக்கும் சேர்த்து பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இதோட வேல்யூ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அதோட வேல்யூவை இங்கே எடுத்து வந்து எழுதுறேன். என்ன வேல்யூ அது? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இதை எழுதிக்கிறேன் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட். இப்போ இதில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இதை பண்ண போறோம். இது ஃபுல்லா ஒரு வேல்யூவாகவும் இது தனியா ஒரு வேல்யூவாகவும் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதையும் இதையும் ஆட் பண்ணணும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்யையும் பிளஸ் இசட்டையும் ஆட் பண்ணணும், டிவைடட் பை கீழே ஒன் மைனஸ் இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இதையும் அண்டு இது இசட் இதையும் மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் பண்ணி எழுதுறோம். ஓகே, ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதாவது இதை கிராஸ்ல மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்க போறோம். இதை கிராஸ்ல மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது நல்லா கவனிக்கணும். ஸோ ஒன்னால இசட்டை மல்டிபிள் பண்ணி இங்கே ஆட் பண்ணுங்க, அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஒய்யால இசட்டை மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஸோ ஒன் இன்டூ இசட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு கிடைக்கும். 1 into z, z மேல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் ஒய் கூட z ஆட் பண்ணா மைனஸ் எக்ஸ் ஒய் z மைனஸ் எக்ஸ் ஒய் z கீழே 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கும், 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கும் டிவைடட் பை இங்க கீழே பாருங்க இந்த z இது கூட மல்டிபிள் ஆகும், எக்ஸ் கூடயும் மல்டிபிள் ஆகும் ஒய் கூடயும் மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் இந்த மைனஸோட சேர்த்து உள்ள எக்ஸ் இசட் எக்ஸ் இசட் இந்த மைனஸோட சேர்த்து ஒய் இசட்னு உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்யை இது கூட மல்டிபிள் பண்ணி இது கூட ஆட் பண்ணுறோம். அதாவது எல்சிஎம் எடுத்து எழுதுறோம், அவ்வளோதான் விஷயம். இந்த இசட்டை உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன், இந்த மைனஸால உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்யை இது கூட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை கீழே ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே வந்துடும். இப்போ இங்கே ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குமோ அதை அப்படியே எழுதுறோம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை கீழே ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட்
உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிறது ஆர்டரா கூட எழுதிக்கலாம் இந்த ஃபார்மட்ல வரதுக்காக. சோ ஆர்எச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, சோ இது அப்படியே கண்டினியூஷனா சிக்ஸ்த் வீடியோவை பார்க்க போறோம், அதாவது சிக்ஸ்த் சம்மோட வீடியோவை பார்க்க போறோம். ஓகே, சோ சிக்ஸ்த் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஷோ தட் என்ன என்ன காமிக்கணும், என்ன ப்ரூஃப் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இது மூணும் அடிஷன்ல இருந்ததுன்னா இது மூணும் மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே லாஸ்ட் சம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கே தெரியும், இதுல டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு கொடுத்துருந்தா அதை சால்வ் பண்ணி நம்ம டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இதே விஷயத்தை இதுக்கு பதிலாக இதை ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். நல்லா கவனிக்கணும், டேன் எக்ஸ் டேன் ஒய் டேன் இசட் அப்படின்னு வருது இல்லையா இன்வர்ஸோட, அந்த வேல்யூஸுக்கு பதிலாக இதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதை கொண்டு வந்து இந்த இடத்துல எழுத போகிறோம். அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன், ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் இதை எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு பை அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சம்ல இதுக்கு பதிலாக இதை நம்ம ப்ரூஃப் பண்ணும், இதுவும் இதுவும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணும். அதனால இதுக்கு பதிலாக நான் இதை எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு பைன்னு ப்ரூஃப் பண்ணுறேன். இங்கே இருக்கிற டேன் இன்வர்ஸாக அந்த பக்கம் கொண்டு போகிறேன். கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், டேன் பை கிடைக்கும். டேன் பையோட வேல்யூ ஜீரோ, டேன் பையோட வேல்யூ ஜீரோ. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த டேன் இன்வர்ஸை இந்த பக்கம் கொண்டு போய் டேன் பை, டேன் பையோட வேல்யூ ஜீரோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன், கீழே இருக்கிற இந்த பேஸை அந்த பக்கம் கொண்டு போய் இங்கே டிவிஷன்ல இருக்கு அதை அந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகும். ஜீரோ கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா டோட்டலாக மொத்தமாக ஜீரோன்னு ஆயிடும். ஸோ எப்படி வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். இப்போ கீழே இருக்கிற வேல்யூ ஜீரோன்னு ஆயிட்டதுனால இந்த வேல்யூ எல்லாமே ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சு. இந்த மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டை இந்த பக்கம் கொண்டு போனால் பிளஸ் எக்ஸ் ஒய் இசட்டாக மாறிடும். ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, ஷோ தட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட்னு கேட்டாங்க. நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.